ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போஸ்டர் வந்திருக்கோம். போஸ்டரில் இப்போ புதுசாக ஸ்ரீ ஜோதி தாலா நெல்லை ஸ்வீட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஃபுட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது நவா பழம் அல்வா. இந்த அல்வா எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுவோம். முந்திரி பொருட்கெல்லாம் போட்டு இல்லை அல்வா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுவோம். ஆஹா, நவா பழமே தோத்துரும் உங்களுக்கு அல்வா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நெல்லை ஸ்வீட்ஸ்னால் நெல்லை ஸ்வீட்ஸ் தான், பிரமாதமாக இருக்குது. இருங்க, அடுத்து நம்ம இளநீர் அல்வா டேஸ்ட் பண்ணுவோம். இதுதான் இளநீர் அல்வா, பார்க்கவே நல்லா ருசியாக சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும். ஆஹா, தென்னை மரத்துலேருந்து இளநீர் ஆஞ்சா மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க அல்வா, செம்ம டேஸ்ட்டு. 1000 தான் எவ்வளோ கடை இருந்தால் நம்ம ஜோதி விலாஸ் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் மாரி வருவாங்க. செம்ம டேஸ்ட், கட் பண்ணுங்க. ஏன்ஜி, அடுத்து நம்ம பூசணிக்காய் அல்வா ட்ரை பண்ணுவோம். இந்த அல்வா எப்படி இருக்குங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து நம்ம எடுத்து பண்ணுவோம். பூசணிக்காய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்தா விட்டுருமோ அந்தமாரி நல்லா ஜூசியாக சூப்பராக இருக்குது. என்ன டேஸ்ட்டுங்க பூசணிக்காய் அல்வா, பூசணிக்காய் மாரியே இருக்குங்க. அம்மா வீட்டில் பூசணிக்காய் கூட்டு செஞ்சா விட்டுருக்கோம், அதை விட வீட்டில் அம்மா பூசணிக்காய் கூட்டு செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காங்க. நெல்லை ஸ்வீட்ஸ் யாராலையும் அடிக்க முடியாங்க, நெல்லை ஸ்வீட்ஸ்னால் நெல்லை ஸ்வீட்ஸ் தான். அடுத்து நம்ம கிவி பழம் அல்வாவை டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா க்ரீன் கலரில் நல்லா ஜூசியாக சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவோம். ஆஹா, பச்சை உடனே அப்படி வலிக்கிக்கிட்டு போதுங்க நாக்கில், அவ்வளோ டேஸ்ட்டுங்க. கிவி பழம் அல்வானா கிவி பழம் அல்வா தான், செம்மையாக இருக்குது. நெல்லை ஸ்வீட்ஸ் அடிக்கவே முடியாங்க. நான் 4 அல்வாவை டேஸ்ட் பண்ணங்க, அந்த 4 ஒரு அல்வா கூட நல்லா இல்லைங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.